22 January 1984 அன்னைக்கு கேரளா ஆலப்புழால குன்னம் அப்படிங்கிற ஊர்ல ராதாகிருஷ்ண ஆச்சாரியா அப்படிங்கிறவரு காலையில 4 மணிக்கு மாவேலிக்கர போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசர அவசரமா உடையாந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த சமயம் டியூட்டியில இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட என் வீட்டு பக்கத்துல இருக்க வையக்காட்டுல ஒரு அம்பாஸ்டர் கார் ஒன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கு, அந்த காரோட சேர்த்து உள்ள ஒரு ஆளும் எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த கேட்ட ஹெட் கான்ஸ்டபிள் உடனடியா அவரோட மேல் அதிகாரிங்க கிட்ட இந்த விஷயங்களை போயிட்டு சொல்றாரு. உடனே அங்கிருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க அந்த ஆள் சொன்ன மாதிரி தண்ணி முகம்ல இருக்க ஒரு வயல் வெளியில KLQ 7831 அப்படிங்கிற ஒரு பிளாக் கலர் அம்பாஸ்டர் ஒன்னு எரிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அந்த தீ அணைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த காரோடைய டிரைவர் சீட்டு கிட்ட முழுசா எரிஞ்ச நிலைமையில ஒருத்தர் இருந்திருக்காரு. கார் நம்பர் எடுத்து பார்த்தப்ப அன் சுத்தி இருந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சப்ப அந்த காருக்குள்ள எரிஞ்ச நிலைமையில இருந்த அந்த நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுதி அரேபியால இருந்து ஊருக்கு வந்த சுகுமாரன் குருப் அப்படின்னு தெரிய வருது. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே டிஎஸ்பி PM ஹரிதாஸ் 5:30 அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த கார் சுத்தி அதுக்கப்புறம் அந்த இறந்து கிடந்தவர் மேல எதனாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா தேடி இருக்காரு. அப்ப அந்த காருக்கு பக்கத்துல ஒரு தீப்பெட்டி ஒன்னு கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஸ்லிப்பரும் ஒரு ஹேண்ட் கிளவுஸும் கிடைச்சிருக்கு. அந்த ஹேண்ட் கிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க எரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிளவுஸுக்குள்ள ஒரு முடியோட சாம்பிளும் கிடைச்சிருக்கு. அங்க இருந்த மண்ணு கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால அங்க சில காலடி தடங்களும் கிடைச்சிருக்கு. இந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண டிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இல்ல 3 பேர் சேர்ந்துதான் அந்த நபர் அந்த கார்ல உட்காந்து வச்சு எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காருக்குள்ள எரிஞ்ச நிலைமையில இருந்து அந்த உடலை வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்றாங்க. இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் சர்ஜன், இவரோட பேரு டாக்டர் பி உமாதத்தன். இவர் அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணிட்டு அந்த உடல்ல எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸ், ரிங்கு, செயின், வாட்ச் இந்த மாதிரி எதுவுமே வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாடியில இருந்த எல்லா டிரெஸ்ஸும் கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு. அந்த பாடி போட்டிருந்த அண்டர்வேர் மட்டும் அங்கங்க எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் குருப் ஒய்ஃபோட தம்பி பாஸ்கரன் பிள்ளை அப்படிங்கிறவர் நேர்ல வந்து பார்த்து எரிஞ்ச நிலைமையில கிடக்கிற இந்த சடலம் குருப்போடது தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கப்புறம் இறந்து போனது குருப் தான் அப்படின்னு சொல்லி அந்த சடலத்தை அவங்களோட ஃபேமிலி கிட்டேயே ஒப்படைக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷனோட, இந்த உடம்பு வந்துட்டு எக்காரணத்து கொண்டு நீங்க வந்து எரிக்க கூடாது, இதை நீங்க புதைச்சுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாங்க. குரூப்போட ஃபேமிலியும் அந்த உடலை வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ்ல டிஎஸ்பிக்கு மட்டும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா, எரிஞ்சு போனது ஒருவேளை குரூப்பா இல்லாம இருந்திருந்தா? ஏன் அப்படின்னா எரிஞ்சு போன அந்த சடலத்தோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியவே இல்லை. ஒருவேளை இது குரூப்பா இல்லாம வேற யாராச்சும் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஒருவேளை குரூப் சாகாம உயிரோடு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வருது. அதனால க்ளோஸ் பண்ண இந்த கேஸை இவர் திரும்பவும் ரீஓபன் பண்றாரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. இறந்து போன அந்த சுகுமாரன் குரூப் யாரு? ஒருவேளை சுகுமாரன் குரூப் சாகல அப்படின்னா அந்த காருக்குள்ள எரிஞ்ச நிலைமையில இருந்த அந்த சடலம் யாரோடையது? எதுக்காக இந்த கொலையை பண்ணணும்? இந்த கொலைக்கு பின்னாடி அப்படி என்ன காரணம் இருக்கு? இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண ஃபாரன்சிக் ஆபீசர் டாக்டர் உமா தத்தன் இந்த கேஸ்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி டெட் மேன் டெல்ஸ் நோ டெல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இருக்காரு. அந்த புக்ல இந்த கேஸ் பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் சொல்லி இருக்காரு. அத பத்தியும் இந்த வீடியோல நாம டீடைலா பாப்போம். கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹிஸ்டரியிலேயே இது ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சுகுமாரன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கேரளால மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இப்படிப்பட்ட இந்த கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், நிறைய ட்விஸ்ட்லாம் கூட இருக்கும். என்ன இது இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பயங்கரமான கேஸ். அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு திஸ் பாயிண்ட். சுகுமாரா குருப் இவரோட உண்மையான பேரு கோபாலகிருஷ்ண பிள்ளை. இவர் 1946 ஆலப்போலால பிறக்கிறார். இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவர். சின்ன வயசுல இருந்தே இவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப இவர் ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்காரு. ஸ்கூல் முடிச்ச உடனே இவருக்கு வேலை கிடைக்குது. இவர் ஏர்ஃபோர்ஸ்ல ஏர்மேனா போய் ஜாயின் பண்றாரு. கொஞ்ச நாள் இவர் இப்படி மும்பையில இருக்காரு, ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பாக்குறாரு. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரிலேட்டிவ் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்துட்டு இவர் லவ் பண்றாரு. அவங்களுடைய பேரு சரசம்மா. ஆனா இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு வேலைக்காரி தான் உனக்கு பொண்ணா வரணுமா அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த காதலுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரத்தையும் மீறி இவர் எதிர்த்து நின்னு சரசம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வராரு. இந்த சமயம் கோபாலகிருஷ்ணாவுக்கு இந்த ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்றது கொஞ்சம் பிடிக்காமலே போயிடுது. இதனால இவர் ஒரு மாசம் சிக் லீவ் எடுத்துட்டு அவரோட சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. இவர் லீவ் எடுத்து ரொம்ப நாள் ஆகவும் அந்த ஏர்போர்ஸ்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் நீங்க திரும்பி வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் வந்து போட்டிருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயம் அந்த ஏர்போர்ஸ் கேம்புக்கு ஒரு லெட்டர்
வருது. அந்த லெட்டர்ல கோபாலகிருஷ்ண பிள்ளை வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த லெட்டர் கூடவே அவரோட டெத் சர்டிபிகேட்டோட காப்பியும் வந்துட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலுமே அந்த கோபாலகிருஷ்ண பிள்ளை வந்துட்டு இறந்து போகல, அவரோட அடையாளத்தை மட்டும்தான் அவங்க அழிச்சிருக்காங்க. அப்பதான் இவரு அவருக்காக ஒரு புது அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு, அதுதான் சுகுமாரன் குரூப். அந்த ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க சுகுமாரன் குரூப்பை தேடி இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போலியான ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கி அங்க அனுப்பி வச்சிருக்காரு. இதோட அந்த கோபாலகிருஷ்ணன் பிள்ளையோட சாப்டர் க்ளோஸ். புது அடையாளத்தோட ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரோட ஒய்ஃப் சரசம்மா கிட்ட இவர் சொல்லியிருக்காரு. இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போறாங்க. சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில குரூப் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்றாரு. இவரோட ஒய்ஃப் சரசம்மா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறாங்க. இவர் இறந்து போயிட்டதுனால இவரோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் அமௌண்டா 800,000 வர மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த டைம்ல இவங்க ஃபேமிலியோட மாச வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 80,000 இருந்திருக்கு. இவர் அப்பப்ப சொந்த ஊருக்கு வர்றப்பெல்லாம் நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் எடுத்துட்டு வருவாராம். அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாராம், நிறைய காசை வந்துட்டு செலவு பண்ணுவாராம். இதனால அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குரூப் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் அவரோட சொந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி இவர் இருந்த இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சொந்த ஊருக்கு வந்திருந்தப்ப இவரை கார்லயே வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்காரு. இவருக்கு இந்த கேஸ்ல ரொம்ப சந்தேகம் இருந்ததுனால குரூப்போட பாடி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் குரூப்புக்கு கடைசி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்தப்ப ரெண்டு போலீஸ் அதே இடத்துல நிக்க வச்சுட்டு போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்கே தெரியாம அவங்களை வாட்ச் பண்ண சொல்லி மஃப்டியில ரெண்டு போலீஸையும் விட்டுருக்காரு. இந்த ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்குள்ள எதனாச்சும் நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் குரூப் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பெருசா எந்த ஒரு வருத்தமும் படாத மாதிரி இருந்திருக்கு. அதுவும் போக குரூப் இறந்து அடுத்த ரெண்டாவது நாள்லயே அவங்க வீட்டுல சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு விருந்து வச்சு சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இதனால பாஸ்கரன் பிள்ளையை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் பிள்ளை கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பெல்லாம் பாஸ்கரன் பிள்ளை ஒரு ஃபுல் அண்ட் ட்ரெஸ் போட்டு அவரோட ஸ்லீவை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு பட்டன் போட்ட மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காரு. அண்ட் அடிக்கடி இவர் வந்துட்டு கையை இழுத்து இழுத்து விடுற மாதிரி அவர் நோட் பண்ணியிருந்திருக்காரு. இதை பார்த்த ஆபீசர் வந்துட்டு உங்களோட கையை நீங்க மடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது பாஸ்கரன் பிள்ளை கேட்காம அவரோட ஷர்ட் ஸ்லீவை வந்துட்டு இழுத்து இழுத்து விட்டுகிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தேகம் வந்த போலீஸ் ஆபீசர் மரியாதை அவனோட ஸ்லீவை மடிச்சு விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு காயங்கள்லாம் இருந்திருக்கு. பத்ததுக்கு அவரோட நெத்திலையும் நெருப்பு காயம் இருந்திருக்கு. இது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆபீசர் கேட்டப்ப, நான் இந்த மாதிரி நெருப்பு மூட்டினேன், அந்த சமயம் அது என் கையில பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஆபீசர் பாஸ்கரன் பிள்ளையோட வீட்டை வந்து செக் பண்றாரு. அப்ப இவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாத்ரூம்ல கறி பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அப்ப ஆபீசருக்கு இந்த இடத்துல எதையோ ஒண்ணு வச்சு எரிச்சிருக்காங்க அப்படிங்கறது இவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பாஸ்கரன் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாஸ்கரன் பிள்ளைய பார்த்து எதுக்காக நீ குரூப்ப கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பாஸ்கரன் பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் குரூப்புக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. என்ன அவன் எப்பயுமே மதிக்க மாட்டான், அவனால நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், அதனால நான் தான் குரூப்ப காரோட வச்சு எரிச்சு கொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் பாஸ்கரன் பிள்ளை நான் தான் குரூப் எரிச்சு கொண்ணு அப்படின்னு சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ்க்கு அதுல எரிஞ்சு போனது குரூப் தானா இல்ல வேற யாராச்சா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் எரிஞ்சு போனதா சொன்ன அன்னைக்கு, அதாவது 22 ஜனவரி அன்னைக்கு அந்த ஊருக்குள்ள வேற யாராச்சும் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. அங்க ஏதாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி இவர் செக் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த ஊரை சேர்ந்த சாக்கோ அப்படிங்கிறவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவரும் January 22nd இருந்தா காணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர் தாமஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சாக்கோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 30 வயசு ஆகுது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தியேட்டர்ல இவர் பிலிம் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட முடியல. இவங்களோட ஒய்ஃப் பேரு சாந்தாமா. அவங்க அந்த சமயம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. சாக்கோ பத்தி தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் நேரா அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு விசாரிக்கிறாரு. அங்க போயிட்டு சாக்கோ பத்தி விசாரிச்சுட்டு சாக்கோ எப்ப காணாம போனாரு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு குரூப்போட கேஸ பத்தி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. குரூப் கேஸ் கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட அந்த போட்டோக்கள் எல்லாம் எடுத்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட காட்டியிருக்காரு. அந்த போட்டோவை காட்டி இதுல இப்படி எரிஞ்சு கிடக்கிறது உங்களோட ஹஸ்பண்டானு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாக்கோட ஒய்ஃப் சாந்தம்மாக்கு அந்த போட்டோல இருந்து அந்த எரிஞ்சு போன உடல் வந்துட்டு ரொம்ப எரிஞ்சு போயிருந்ததுனால அது யார் அப்படின்னு இவங்களுக்கு சரிய அடையாளம் தெரியல. கடைசி ஆபீசர் இந்த பாதி எரிஞ்சு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த அண்டர்வேர் உங்களோட ஹஸ்பண்டோடதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை பார்த்த சாந்தாமா கதறி கதறி அழுதுருக்காங்க. அந்த அண்டர்வேர் சாக்கோடையது. அப்ப அந்த சடலம் வந்து சாக்கோடது அப்படின்னு சொன்னா குரூப் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு? இதுக்கிடையில குரூப்ப நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்த பாஸ்கரன் பிள்ளை ஏன் போய் சொல்லணும்? இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல உருவாகுது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் குரூப்போட வீட்டுக்கு போறாங்க. இது குரூப்போட உடம்பு தான் அப்படின்னு சொல்லி குரூப்போட வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு இடத்துல புதைச்சு வச்சாங்கல்ல, அதை மறுபடியும் தோண்டி அதை கொண்டு போயிட்டு மறுபடியும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது ஹேண்டில் பண்ண போலீஸ் சர்ஜன் டாக்டர் உமா தத்தன் அவர் எழுதின டெட் மேன் டெல்ஸ் டெய்ல்ஸ் அப்படிங்கிற அந்த புக்ல உமா தத்தனுக்கு வந்த ஒரு சந்தேகத்தை அதுல எழுதியிருக்காங்க.
இருக்காரு. அது என்னன்னா, அந்த கார் சீட்ல சாக்கோ உட்காந்து எரிஞ்சு இறந்தப்ப அவர் உயிரோட இருந்தாரா இல்ல ஏற்கனவே இன்னொரு இடத்துல செத்து போனவரை கூட்டிட்டு வந்து இந்த கார்ல உட்காத்தி வச்சு எரிச்சாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இதுக்காக சாக்கோடைய லிவர் அப்புறம் அவருடைய ரெஸ்பிரேட்டரி டிராக்க கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி செக் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள எந்த ஒரு கார்பன் பார்ட்டிகல்ஸ் உடைய ட்ரேஸும் இல்ல. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்கோ அந்த காருக்குள்ள எரிஞ்சப்ப அவர் உயிரோடவே இல்ல, அதுக்கு முன்னாடியே அவரை சாகடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயரால ஒருத்தங்க எரிஞ்சு செத்து போனாங்க அப்படின்னா அவங்க அந்த டைம் மூச்சு இழுக்கிறப்ப அந்த ஃபயரோட போக அதுக்கப்புறம் அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் அவங்க சுவாசிக்கிறப்ப அவங்களோட சுவாச குழாய்க்குள்ள போயிருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சமயம் வந்துட்டு சாக்கோ வந்து பிரீத் பண்ணியிருக்க மாட்டாரு, அதாவது இறந்து போயிருந்திருப்பாரு அப்படிங்கறதே தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்டொமக்ல இருந்த அந்த ஃப்ளூயிட்ல சில பாய்சன் கண்டென்ட்டும் இருந்திருக்கு. அதனால என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பாய்சன் கொடுத்து இவரை சாகடிச்சு அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு வந்து அந்த கார் சீட்ல உட்காத்தி வச்சு காரோட சேர்த்து எரிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. இந்த கேஸ்ல இந்த பாடி வந்துட்டு சாக்கோடது தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேரளா போலீஸ் ஸ்மார்ட்டான ரெண்டு விஷயங்கள் பண்ணாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவங்க 1980s வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் கம்ப்ளீட்டா எரிஞ்சிருந்தாலும் அதோட ஸ்கெலிட்டன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எரியாம தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட உடல் வந்து பயங்கரமா எரிஞ்சிருந்தாலும் இவரோட எலும்புகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகாம இருந்திருக்கு. அதனால இவரோட மண்டை ஓட்டோட எக்ஸ்ரே எடுத்து அது கூட சாக்கோட போட்டோவை என்லார்ஜ் பண்ணி அது ரெண்டுத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த போட்டோக்கு மேல அந்த எக்ஸ்ரே காப்பியை வச்சு பார்த்தப்ப அந்த ஃபேஸ், ஜா லைன்ஸ், போன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாக்கோடைய கால் போன் வந்துட்டு, அதாவது ரைட் காலோட போன் வந்துட்டு பயங்கரமா டேமேஜ் ஆகி அவரோட சதை எல்லாமே எரிஞ்சிருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல கால் இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அந்த எலும்புக்கு மேல கிளேவெல்லாம் வச்சு பிக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஆர்டிபிஷியல் லெக்கையே உருவாக்கி அந்த ரைட் லெக் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சாக்கோடைய ரைட் சைடு ஸ்லிப்பர்ல விட்டு செக் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லெக்கையே வந்து ரீக்ரியேட் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்ச எல்லா ஆதாரங்களை வச்சு இறந்து போனது குறிப்பு இல்ல, சாக்கோ தான் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கலா கன்ஃபார்ம் ஆகுது. இந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் மறுபடியும் பாஸ்கரன் பிள்ளையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இது கூடவே குறுப்போட ஒய்ஃப் அப்புறம் பாஸ்கரன் பிள்ளையோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விசாரணை ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே பாஸ்கரன் பிள்ளை எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாஸ்கரன் பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுப்பு அவரோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவர் கையில இருந்த எல்லாம் காசையும் செலவு பண்ணிட்டாரு. இதனால இவர் ஆரம்பிச்சு வச்சிருந்த இவரோட வீட்டு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே நின்றுருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த குறுப்பு ஒரு நாள் இங்கிலீஷ் மேகசின் ஒன்னு படிச்சிருந்திருக்காரு. அந்த மேகசின்ல இவர் ஒரு நியூஸ் பாக்குறாரு. அது என்னன்னா, ஜெர்மனி சேர்ந்த ஒருத்தர் அவர் இறந்துட்டதா சொல்லி ஃபேக்கா ஐடென்டிட்டி எல்லாம் காமிச்சு அவரு அவருக்கு மேல போட்டு வச்சிருந்த அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவரோட ஃபேமிலிக்கு வாங்கி தந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் அதுல நியூஸா வந்திருக்கு. இந்த விஷயத்தை படிச்ச குறுப்புக்கு அவரோட மைண்ட்ல ஒரு பெரிய பிளான் ஒன்று வந்திருக்கு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட வேலை செய்யற சகு அப்படிங்கிறவர்கிட்ட இந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பிளானை கேட்ட சகுவும் இந்த பிளானுக்கு ஓகே சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 January 1984 அன்னைக்கு தாபில இருந்து இவங்களோட சொந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. அப்படி குறுப்பு ஊருக்கு வந்ததும் அவர் 8,000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளாக் அம்பாஸ்டர் கார் ஒன்னு வாங்கியிருக்காரு. அப்படி இவர் கார்ல போயிட்டு இருந்தப்ப இந்த மூணு பேருத்துக்கிட்டையும் இந்த பிளான் இவர் சொல்றாரு. அந்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு போட்டிருந்த 800,000 இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம வாங்கணும். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் 800,000 வரணும் அப்படின்னு சொன்னா குரூப்பான நான் வந்துட்டு சாகணும். அதுக்கு பதில குரூப் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான சொல்லி இருக்காரு. இதுக்காக குரூப்போட ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு சடலம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய மெடிக்கல் காலேஜஸ் மார்ச்சுரிஸ் எல்லாம் போயிட்டு தேடி இருக்காங்க. ஏன்னா அந்த பாடியை வச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணி இது குரூப் தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான்னால அது கூடவே அவர் அந்த 800,000 பணத்தை நம்ம நாளா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளானை கேட்ட அந்த மூணு பேருமே வந்துட்டு உடனே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மூணு பேருக்குமே அப்ப பண தேவை இருந்திருக்கு. இதுக்காக குரூப் அவரோட மச்சான் பாஸ்கரன் பிள்ளை, இவர் கூட வேலை செஞ்சிட்டு இருந்த சகு, அது அப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவர் பொன்னப்பன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தண்ணி அடிச்சுட்டு குரூப் மாதிரியே இருக்கிற ஒரு சடலத்தை நம்ம எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க எத்தனையோ இடத்த போய் தேடி இருக்கிறாங்க. பத்தாததுக்கு சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கிருந்து நிறைய இடத்த வந்து தோண்டி எடுத்து, ஆனா இவரோட ஹைட் அண்ட் வெயிட்ல எதுவுமே வந்து கிடைக்கல. இவங்க ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருந்தப்ப இவரோட ஹைட் அண்ட் வெயிட்ல இருந்த ஒரு பிச்சைக்காரனை பாக்குறாங்க. அந்த பிச்சைக்காரனை கடத்தி காருக்குள்ள போயிட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பிச்சைக்காரன் பாதி வழியிலே அந்த கார்ல இருந்து எகிடி குதிச்சு தப்பிச்சு ஓடி இருக்கான். 22 January 1984 NH-47 ஹைவேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த டிஸ்கஷன்ல இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, குரூப்போட அதே ஹைட் அண்ட் வெயிட்ல நம்மளுக்கு ஒரு சடலம் கிடைக்கல அப்படின்னாலும் யாராச்சும் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள கொண்டு நம்ம சடலம் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு குரு புதுசா வாங்கின அம்பாஸ்டர் KLQ-7831 அப்படிங்கிற அந்த கார்ல போயிருக்காரு. மீதி மூணு பேரும் KLY-5959 அப்படிங்கிற இன்னொரு அம்பாஸ்டர்ல வந்திருக்காங்க. இப்படி இவங்க தேடிக்கிட்டே ஊருக்கு வெளியில ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த சமயம் தான் இவங்க எதிர்பார்த்த அந்த ஹைட் அண்ட் வெயிட்ல ஹரி தியேட்டர்ல இருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவரு மெயின் ரோட்ல வந்து நின்று வீட்டுக்கு போறதுக்காக லிப்ட் கேட்டு இருந்திருக்காரு. அந்த ஆளை பார்த்த பாஸ்கரன் பிள்ளை அந்த ஆள் கிட்ட போயிட்டு லிப்ட்
வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் அந்த காருக்குள்ள ஏத்திக்கிட்டும் போயிருக்காரு. நம்ம தேடிட்டு இருந்த ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காருக்குள்ள ஏறின அந்த ஆள் கிட்ட இவரு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேரு தான் சாக்கு. இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப என்னோட பேரு சாக்கு, நான் வந்துட்டு ஒரு பிலிம் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன், எனக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் பாஸ்கரன் பிள்ளை கிளாஸ்ல கொஞ்சம் பிராந்தியை ஊத்தி கூடவே கொஞ்சம் ஈத்தரை மிக்ஸ் பண்ணி சாக்கோ கிட்ட கொடுத்து இந்தாங்க பிராந்தி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு சாக்கோ, இல்ல இந்த பழக்கத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், இது என்னோட ஒய்ஃபுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப நேரம் வற்புறுத்தியும் குடிக்காததுனால பாஸ்கரன் பிள்ளை டென்ஷன் ஆகி அவரோட தலையிலே அடிக்கிறாரு. அவரோட தலையிலே அடிச்சு அவரோட வாயில இதை ஊத்துறாரு. இதுக்கப்புறம் சாக்கோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காரு. அப்படி கொண்டதுக்கு அப்புறமா சாக்கோட முகம் வந்து அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் பிள்ளை அவரோட வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் முகத்தை மட்டும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு வந்து அந்த அம்பாஸ்டர்ல உட்கார வச்சு ஒட்டு மொத்தமா அந்த காரோட சேர்த்து எரிச்சிடுறாரு. அவரை காரோட வச்சு எரிச்சப்பதான் பாஸ்கரன் பிள்ளையோட ஹேண்ட் கிளவுஸ் அங்கங்க எரிஞ்சிருக்கு. இதனாலதான் அவரோட கையில சில தீக்காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. பாஸ்கரன் பிள்ளை சொன்ன மாதிரியே அந்த கிரைம் சீன் பக்கத்துல எரிஞ்ச நிலைமையில ஒரு கிளவுஸ் இருந்திருக்கு. அதுக்குள்ள இருந்த முடி கூட வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கரன் பிள்ளையோட சாம்பிளோட மேட்ச் ஆயிருக்கு. இவர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவரு கூட இருந்த மீதி ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இவங்க சாகு அப்படிங்கிறவரை தேடி போனப்ப அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கொச்சு வழியா சவுதி அரேபியா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளானையும் பக்காவா போட்டிருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போயிருந்தா கண்டிப்பா அவர் தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் குறுப்போட வேலை செஞ்ச சகு, பாஸ்கரன் பிள்ளை, அப்புறம் டிரைவர் பொன்னப்பன், மூணு பேருமே சேர்ந்து அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் எல்லாம் குறுப்பை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறுப்பு எங்க போனார் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. குறுப்போட எல்லா வித்தியாசமான போட்டோவும் எடுத்து அவரோட எல்லா லுக்கையும் எடுத்து வெளியிடுறாங்க. இந்த போட்டோ ஊர் ஃபுல்லா ஓட்டுறாங்க, டிவியில, நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்திலயும் இதை பப்ளிஷ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் குறுப்பு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கிடையில குறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் அவர் செலவுக்கான காசு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அலுவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ்ல குறுப்பு வந்து தங்கி இருந்திருக்காரு அப்படின்னு தகவல் வருது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஒட்டுமொத்த லார்ஜுமே வந்துட்டு ரவுண்ட் அப் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் தேடி பாக்குறாங்க, ஆனா உள்ள குறுப்பு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்காரு. இவங்க சந்தேகப்பட்டதா சொன்ன அந்த நபர், குறுப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் வந்து தங்கி இருந்ததா சொன்ன அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க அந்த நபர் இல்ல. இதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல குறுப்போட போட்டோவை காமிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பதான் வந்துட்டு போனது குறுப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் தப்பிச்சு போயிருக்காரு. குறுப்பை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது கேரளா போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பிரஸ்டீஜான இஷ்யூவாவே மாறிடுது. இந்த கேஸோட ஆபீசர் ஜெயபிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் குறுப்பு தேடி நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கேன், பீகார் இன்னும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு கூட நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே அவரோட சொந்த காசை பயன்படுத்தி அவர் போயிட்டு வந்திருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு தடவை குறுப்போட வீட்டை வந்துட்டு ஒரு சாமியார் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்லாம் அந்த சாமியாரை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி விசாரிச்சுட்டு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த சாமியாருடைய டீடைல்ஸ் கைரேகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே அனுப்பி வச்சிடறாங்க. அது 1980s அப்படிங்கிறதுனால அந்த சமயம் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் வந்துட்டு இல்லை. அதனால மூணு நாள் கழிச்சுதான் அந்த சாமியாருடைய கைரேகை ரிப்போர்ட்லாம் வருது. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமியாரோட கைரேகையும் குறுப்போட கைரேகையும் 100% மேட்ச் ஆகுது. சாமியாரோட விஷயத்துல வந்தது சுகுமாரன் குருப். இன்னொரு தகவலும் இருக்கு, அது என்னன்னா 1989ல பீகார்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இவர் உடம்பு முடியாம சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனா குருப் அங்க அவரோட பேரை பி எஸ் ஜோஷி அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. அவர் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த அந்த சமயம் ஒரு நாள் ஃபுல்லா அட்மிட் ஆனதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சு போலீஸ் ஆபீசர் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. அங்க அந்த பி எஸ் ஜோஷி வந்துட்டு காணும், அவர் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா அங்க வேலை செஞ்ச நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சுத்தமா உடம்பு முடியல, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன குரூப்போட ஃப்ரெண்டு சாகு வந்துட்டு அப்ரூவலா மாறினதுனால அவர் அந்த சமயம் சில மாசத்திலே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுறாரு. அப்புறம் பாஸ்கரன் பிள்ளை பொன்னப்பன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆயுள் கால தண்டனையா தீர்ப்பு கொடுக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல அப்ப போலீஸ் ஆபீசர் வந்து குரூப்போட வீட்டை சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. மஃப்டியில மக்களோட மக்களா கலந்து குரூப் எப்பயாவது அவரோட ஃபேமிலியை பார்க்க வந்தார் அப்படின்னு சொன்னா அவரை கப்புன்னு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் குறுப்பை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. கொஞ்ச நாள் இவர் செத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனா அதுதான் கிடையாது. 1990ல மட்டும் கிட்டத்தட்ட இவரை 9 ஸ்டேட்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இவருடைய ரீசன்ட் போட்டோ அப்படின்னு சொல்லி கூட ஒரு போட்டோவை நெட்ல விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2010ல குறுப்போட 2வது பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாண பத்திரிகையில என்ன போட்டிருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுப் என்கின்ற சுகுமாரன் பிள்ளை அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. பொதுவா பத்திரிகைகள்ல யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பேருக்கு பின்னாடி லேட் இல்ல அமரர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரியான
எந்த விஷயத்தையும் இந்த பத்திரிகையில இவங்க மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா குரூப் வந்துட்டு அவரோட ரெண்டாவது பையன் கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போலீஸ் வந்துட்டு அந்த கல்யாண மண்டபத்துல மக்களோட மக்களை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமயம் குரூப் அவங்களால பிடிக்க முடியல. ஒருவேளை அவர் வராம கூட இருந்திருக்கலாம், இல்ல வந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிருக்கலாம். 2018ல செங்கன்னலூர்ல இருக்கிற சென் தாமஸ் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல சாக்கோட வைஃப் கிட்ட குரூப்பை பத்தி பேட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க குரூப் வந்துட்டு உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா நானே என்னோட பையனும் குரூப்பை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி NH47 பின்னியம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இப்ப கூட துல்கர் சர்மா நடிச்சு வந்த குரூப் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு சாக்கோட பையன் வந்துட்டு கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருந்திருக்கான். என்னோட அப்பாவை கொண்டவன இந்த மாதிரி பயங்கரமா ஹீரோ மாதிரி காட்டுறாங்க, இது எந்த விதத்துல நியாயம், ஒரு அப்பாவை கொண்டவனே எதுக்கு ஹீரோ மாதிரி காட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லி அதுல சொல்லி இருந்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த குரூப்புடைய கேஸ். இந்த கேஸ் பயங்கர த்ரில்லிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை மறக்காம தெரிவிங்க. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.